சரோ நீ பண்றது ஒண்ணு சரியில்லை. உன் பேச்சு ஒண்ணு சரியில்லை சரோ. எதுக்கு இப்படி சொல்றியா நான்? பின்ன நீ சொல்றது ஏதாவது சரியா இருக்கா? அப்பா அம்மாவும் வேண்டாம், சொந்த பந்தமா வேண்டாம்னா என்ன அர்த்தம் சரோ? உன்னை மாதிரி உங்க அம்மை மாதிரியே நானும் ஒத்தையில இருக்கும்னு நினைக்கிறியோ? அப்படின்னா என்ன சொல்ல வரியா நான்? எங்களுக்கு யாருமே இல்லைன்னு குத்தி காட்டுறீங்களா நான்? நானும் எங்க அம்மை ஒத்தையில தான் இந்த உலகத்துல வாழ்றோம் நீங்க சொல்லி சொல்லி காமிக்கிறீங்கள சரோ? அப்படி இல்ல சரோ. சரோ நீ தப்ப புரிஞ்சுகிட்ட சரோ. நான் போறேன், எனக்கு யாருமே வேண்டாம். நானே எங்க அம்மையை ஒத்தையில இருந்துகிட்டே நீங்க உங்க அம்மா கூட இருங்க. சரோ போவாத சரோ, அங்க வா. ரொம்ப நாடிக்க போமடி. சரோ போவாத சரோ, நான் இருக்கேன் உனக்கு. இல்ல, நீங்க என் கூட இருந்தா தனியா இருவிய. நீங்க உங்க அம்மா கூட இருங்க, நான் எங்க அம்மா கூட போயிருக்கேன். எனக்கு இனி யாரும் வேண்டாம். சரோ ஏமா, நீ வேற ஏமா இப்படி சும்மா பேசாதமா. நான் வேற டக்குன்னு எவ்வளவு பேசிவிட்டேன். சாரோ எங்க போனான்னு தெரியல, நம்பி பாக்கு. ஏ சாரோ வீட்டை விட்டே போயிட்டா. அவளுக்கு ஏன் இவ்வளவு கோவம் வந்துட்டு? நான் அப்படி என்ன சொல்லிட்டேன் சாரோ? உன்னை மாதிரி நானும் தனியா இருக்கணுமான்னு கேட்டுட்டேன், ஒரு வார்த்தை தப்புதான். அதுக்காக இவ்வளவு சீக்கிரம் வந்து ஓடிடுவியா? ஏன் சரோ எப்படி பேர்ப்பா? கையில ரூபா இருந்துச்சோ இல்லையோன்னு தெரியலையே. பாவம் சரோ, எங்க போனான்னு தெரிய மாட்டேங்க. சே, நான் இப்படி கேட்டிருக்க கூடாது. எங்க போனாலும் தெரியலையே, போய் பாப்போம். சோ சரோ பாவம். குதிரவாள், இப்படியா நீ நம்பாம இருக்குது? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? கல்யாணம் ஆகி ஒரே நாள்ல இப்படி சண்டை போடுறாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஏன் இப்படி பண்ற குதிரவாள்? உங்க அப்பா அம்மாவே நீ தப்பா தானே நினைப்பாங்க. நீ மட்டும்தான் என்கிட்ட விளையாடுவியோ? நானும் சும்மா விளையாடி பார்த்தேன். அடி பாவி மகளே, இப்படி பண்ணிட்டியடி. என்னது டியா? ஏய், நிஜமாலே கோவப்பட்டுருவேன் பாத்துக்க. பட்டுக்கோடி, ஒரு நிமிஷம் மனுஷனுக்கு இதயமே நின்னு போச்சு. நேத்துதான் கல்யாணம் முடிச்சிருக்கு, இன்னைக்கே சண்டை போட்டு பிரிஞ்சாச்சா? என் வாழ்க்கை அவ்வளவுதானான்னு நினைச்சிட்டேன். எப்படி இந்த குதிரவாலை சமாதானப்படுத்துறது முட்டாள் மாதிரி புரிஞ்சுக்கிட்டாலோன்னு தோணிட்டு. சந்தடி சாக்கலே, நீ முட்டாள்னு சொல்றல்ல? அவ்வளவுதான், நீ எனக்கு வேண்டாம், நான் உனக்கு கிடையாது. முடியாது. நம்ம இன்னொரு நாள் வந்து தங்கலாம் குதிரவாலே. சரி, பச்சக்கிளிட்ட எதுக்கு அப்படி பேசிட்டு இருந்தா? ஐயோ, திரும்பவும் முதல்ல இருந்தா? ஏய் சொல்லு. அது ஒண்ணும் இல்ல, அது ஒரு லவ் மேட்டர். என்ன லவ்? அப்படி ஏமா, தாயே மறுபடியும் நான் லவ் பண்றேன்னு நினைச்சிராதம்மா. இல்ல இல்ல, உனக்குலாம் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு எனக்கும் தெரியும். சின்னதா நான் ஏமாத்தினதுக்கே பயந்துட்டா. மூஞ்சில மாறியே போச்சு. குதிரவாலே, என்னை ஏமாத்திட்டல, வச்சுக்கிற உன்னைய. ஏமாத்தல, பயமுறுத்தனே. சரி சொல்லு, என்ன லவ் மேட்டர்? அதான் நம்ம கூட வந்திருக்கான்ல என் ஃப்ரெண்டு மாதவன். ஆமா, அவன் பச்சைக்கிளிய லவ் பண்றானா? கல்யாணத்துக்கு வந்ததுல இருந்து ஒரே தொல்லை. பச்சைக்கிளிகிட்ட கேட்டு சொல்றா, நீ லவ் பண்றாளா, நீ பிடிச்சிருக்கா, எதையாவது கேட்டு சொல்றான்னு கேட்டுட்டே இருக்கான். அதான் என்ன பண்றதுன்னு அவன் தொல்லை தாங்க முடியாதுன்னு போய் கேட்டுட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீ வந்துட்ட. உன்னையால காரியமே கெட்டு போச்சு குதிரவாளு. நீ கேட்ட லட்சணம் எப்படி தெரியுமா இருந்து? உனக்குதான் என்னவோ அவன் மேல காதல் வந்து கேட்ட மாதிரியே இருந்து. ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. அவன் கேட்க சொன்னா அதான் எனக்கு தெரிஞ்ச ஸ்டைல கேட்டுட்டு இருந்தேன். உன் ஸ்டைலு உன் வாழ்க்கையை கெடுத்துற போது பாத்துக்க. நானே போய் பச்சைக்கிளிகிட்ட கேட்டுக்கிறியா? நீ ஒன்னும் கேட்காண்டா. ஏன் சொல்லும், பச்சைக்கிளி என் அழகுல மயங்கி பின்னாடியே வந்துருவான்னு பயப்படுறியா? சே, வாய முடு. பச்சைக்கிளிய உன் ஃப்ரெண்டு தான் லவ் பண்றாரு. இந்த மாதிரி பேசிட்டே அவர் முன்னாடி போவாத. சரி சரி, எனக்கு கிடைச்சது இந்த குதிரவாள் தான். இதுவே உனக்கு அதிகம் தான், சளிப்பா இருக்கோ? இல்லம்மா மகாராணி, போங்க. பேயிட்டு வந்து உனையும் வச்சுக்கிறேன். வச்சுக்க. ஏன் சாரு, ஒரு இடத்துலயும் காணுமே, எங்க போனேன்னு தெரியலையே. பஸ் ஸ்டாண்ட்லயும் இல்ல, இங்கேயும் எங்கேயுமே வழியிலயும் இல்ல. நடந்து போயிருப்பாளி பார்த்தா இங்கேயும் எங்கேயுமே காணும். அப்படின்னா எங்க போயிருப்பா? ஏன் சாருக்கு என்ன இருக்கும்? இதுக்கு மேல இங்க எங்கேயும் நின்று லேட் பண்ணிடக்கூடாது, வீட்டுல போய் பாக்கணும்.
காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே கண்ணீர் வடிதடி கண்ணே கண்ணுக்குள் நீதா கண்மூடி பார்த்தால் நெஞ்சுக்குள் நீதா என்னானதோ ஏதானதோ சொல் சொல் காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே கண்ணீர் வடிதடி கண்ணே. பச்சைக்கிளி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம போய் என்ன சொல்றது? அவரே சொல்லிடுவாரு. நாம நம்ம வேலையை பாப்போம். பச்சைக்கிளி, உங்ககிட்ட பிரவீன் வந்து என்ன கேட்டான்? அது எதுக்கு உங்களுக்கு? இல்ல, அவன் ஏதோ பேசிட்டு இருந்தால அதை கேட்டேன். இல்ல பச்சைக்கிளி, அவன் என்னை பத்தி ஏதாவது பேசினானா? இல்ல, அப்படி எல்லாம் எதுவும் பேசவில்லை. அப்புறம் வேற என்னங்க பேசினா? அவன் வேற ஒரு விஷயத்தை பத்தி கேட்டான். என்னங்க கேட்டா? என்னை பத்தி ஏதாவது கேட்டானா? அதான் இல்ல என்று கூறி விட்டேனே. அவன் வேற ஒரு விஷயத்தை தான் கேட்டான். அதாங்க, அது என்ன விஷயம் சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் செல்கிறேன். என்னங்க போறேன்னு சொல்றீங்க? ஒரு நிமிஷம் இல்லங்களே. எங்க போனவ ரெண்டு பேரும்? ஓகே சிஸ்டர், நான் வேணா போய் தேடி பார்க்கட்டுமா? நீங்களா? நீங்க பிரவீன் கூட எல்லாம் வந்தியா? நான் சும்மா தான் அவன் கூட வந்தேன் சிஸ்டர். இப்போ ஊருக்கு தான் கிளம்ப போறேன். நான் அப்படியே போற வழியில தேடி பார்த்துட்டே போறேன். உங்க நம்பர் கொடுங்க, நான் வேணா பார்த்தா உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன். ஆ சரி, நான் போன் நம்பர் தரேன் வாங்க. பச்சைக்கிளி வரேன். அம்மா வரேம்மா. சரிப்பா, போற வழியில இருந்தவனா ஒரு போன் போட்டு சொல்லிரு. சரிம்மா. என் பிள்ளை இப்படி தொலைச்சிட்டு வந்து நிக்கல மாப்ள.
அத்தை கவலைப்படாதீங்க தேடி போறேன். ஐயோ என் பிள்ளை.